ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச குலோப் ஜாமுன் ரெசிபி இன்றைக்கி எப்படி வந்து விரிசல் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறது எல்லாருமே ஈஸி அப்படின்னு நினச்சாலுமே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேஃபில் வந்து வராது, வெடிச்சு வெடிச்சு வரும் பொரிக்கும்போது. நம்மளோட எல்லா உருண்டைங்களுமே நல்லா ரவுண்ட் ஷேஃபில் கொஞ்சம் கூட வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்க பவுடர் ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ். வீட்லேயே நம்ம ஸ்வீட் ரெசிபி செய்யணும், அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவை நீங்கள் தண்ணியை சேர்த்துட்டு செய்கிறதுக்கு முன்னாடி கையால் ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா வந்து எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். நம்ம கொஞ்சம் ஊற்றினாலுமே மாவு வந்து நம்மளுக்கு நல்லா வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வந்து சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிடாதீங்க, சும்மா வந்து லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு வந்து லைட்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து சக்கரை எவ்வளோக்கு எடுக்கிறோமோ அதே அளவு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அளந்து வந்து ஊற்றிக்கலாம். நான் எடுத்துருக்க சக்கரையோட அளவு பார்த்திங்கன்னா 2.5 கப் வந்து சக்கரை எடுத்துருக்கேன், அதே இது 2.5 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணி கொதிக்கிற டைம்லேயே 7 கப் ப்ளஸ் வந்து குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ வந்து இல்லாதவங்க லைட்டாக ஒரு துளி அளவு ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆயில் வந்து கையில் தேய்ச்சிட்டு குட்டி குட்டி ரவுண்ட் ஷேஃபில் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் உருட்டுற சைஸை விட நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு அதை வந்து ஜாமுனில் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பெருசாகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இதை வந்து நல்லா வந்து கையில் ரவுண்ட் ஷேஃப் வந்து பண்ணும்போது நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து வந்து உருட்டி விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு இதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டுறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாமுன் வந்து எண்ணெயில் பொறிக்கும் போது விரிசல் விடாது. இப்போது எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் நெய் இல்லை ஆயிலில் கூட வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஆயில் சேர்த்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா உருண்டைகளையுமே போட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். ஆயிலில் சேர்த்த உடனே கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து மூவ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து வேகும். கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்காமல் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா வந்து எல்லா சைடுமே நல்லா வந்து தள்ளி விட்டுட்டே இருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண்டிப்பாக பொறிச்சுக்கோங்க. கலர் வந்து இந்தளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆயிலிருந்து எடுத்துருங்க. மீதி நம்மக்கிட்ட இருக்க எல்லா உருண்டையுமே இந்த மாதிரி ஆயிலில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டைங்களையுமே பொறிச்சதுக்கப்புறம் இதை வந்து ரெஸ்ட் கொடுக்காமல் நம்ம சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சுகர் சிரப்பும் இந்த உருண்டையும் சூடாக இருக்க டைமில் இதை வந்து ஒன்றா சேர்க்கும் போது இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த தண்ணியை வந்து உறிஞ்சிக்கும். இந்த மாதிரி சூடாக சேர்க்கும் போது ஒரு அரை மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த ஜாமுன்லாம் உள்ளே ஏறி நம்ம சாப்பிடும் போது நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும். எல்லா உருண்டைங்களையுமே இதில் சேர்த்துட்டு அந்த ஜாமுன் வந்து எல்லா சைடுமே படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்களுமே இந்த ஈஸியான ரெசிபியை கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.